ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டரை பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டேக்டு எத்தீரியம் வந்து ஸ்டேக் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதில் வந்துட்டு ரென்சோ ப்ரோட்டோக்கால் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க எத்தீரியம்னா இதில் வந்து அந்த ரீஸ்டேக் பண்ண எத்தீரியம் வந்து இங்கே ஸ்டேக் பண்ணலாம். இங்கே ஸ்டேக் பண்ணுறது மூலிமா ரெண்டு இடத்துலையுமே நம்மளால் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்துக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்கள் எல்லாருக்கும் சர்க்கியூட்டுன்ற பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஒரு ஹப் மாதிரி இருக்கோ எல்லா ரீஸ்டேக் எத்தீரியமே ஒன்று வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்டேக் பண்ணுறதுனால இவங்களோட சர்க்கியூட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸ்டேக் ஸ்டோன் இருக்குது, பஃபர் ஃபைனான்ஸ் இருக்குது, ரென்சோ, கெல்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கங்கே ஸ்டேக் பண்ணுறதை கொண்டு வந்து அந்த பிளாட்ஃபார்மில் ஸ்டேக் பண்ணிக்கிறது மாதிரி சேம் இந்த கரெக்ட் பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்டேக் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதான் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்முக்கு இருக்க சிமிலாரிட்டி. பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி $48 million வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க சீரீஸ் ஏல. அண்ட் ஓவரால் ப்ராஜெக்ட் வேல்யூவேஷன் வந்து $1 billion கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் ஃபண்டிங் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ராபபிளி பைனான்சியல் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா ரொம்ப பெரிய ஹியூஜ் ஃபண்டிங்காக. ஸோ கண்டிப்பாக இதை வந்து விட்டுறாதீங்க, ஏன்னா ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ஹியூஜ் ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பயங்கரமான ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவில் இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு மட்டும் தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் ஒரு லைக் ஒன்று போட்டு பாருங்கள், நீங்கள் போகிற ஒரு லைக்மே நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் பார்க்கல் ஏர்ட்ராப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூன் நம்மளால் வந்து அவங்க பார்க்கல் டோக்கன் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று போயிருக்கு. ஸோ இதை பற்றி கிளைம் பண்ணி நம்ம செல் பண்ணுறது பற்றிலாம் தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன். அண்ட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்காக அலாக்கேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து லைவ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் கூட நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அண்ட் டெலிகிராம் சேனல் இன்கேஸ் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்கே தான் எல்லா அப்டேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் ஓகேங்களா. ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் கொண்டு வந்துடும். ஸோ கொண்டு வந்ததுமே இதோட பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஏர்லி ஆக்சஸ் எக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம இந்த கோடு போட்டால் தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து ரெடீம் பண்ணிக்க முடியும், ஏர்லி ஆக்சஸ் எக்ஸ்பி வந்துட்டு. ஸோ அந்த கோடு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு 5 கோடு இருக்கும், உங்களுக்கு எந்த கோடு தேவையோ அந்த கோடை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெடீம் இன்வைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கோடு வந்து ரெடீம் ஆகிடும், ஐ மீன் அந்த கோடு இது வாயிட்டு எக்ஸ்பி வந்து ரெடீம் ஆகிடும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் திங்காக நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்க வாலெட் இருக்குல்ல கனெக்ட் வாலெட் கொடுத்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள், ஏர்ன் ஸ்டேக்கிங் ரிவார்ட், ரீஸ்டேக்கிங் ரிவார்ட், ஏகன் லேயர் பாயிண்ட்ஸ் அண்ட் எல்ஆர்டி பாயிண்ட்ஸ் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பி. ஸோ இவ்வளோ திங்ஸ் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த பிளாட்ஃபார்மில் இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலியமாக. ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா கனெக்ட் கேட்கும், கனெக்ட் கொடுத்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆர்பிட்ரம் செயினில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இப்போ கேஸ் ஃபீஸ் பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா வந்து சர்க்கியூட்லாம் நீங்கள் வந்து இப்போ உள்ளே போயிட்டு காசு எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஈவன் உங்கள் ஸ்டேக் எத்தீரியம் வந்து ஸ்டேக் பண்ணுறதுக்கே கேஸ் ஃபீலே ரொம்ப அமௌண்ட்டை லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சர்க்கியூட் மீன்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் நிறைய பஃபர் ஃபைனான்ஸ் அப்புறமா ஸ்டேக் ஸ்டோன் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் உள்ளே போடுறதுக்கே உங்களுக்கு வந்து ஃபீலே ரொம்ப காசு போயிடும். பட் அந்த மாதிரி கிடையாது இந்த கராக் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு சைன்இன் கொடுத்து வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் வாலெட்டுக்கு சைன்இன் கொடுத்ததும் உங்கள் வாலெட் வந்து இங்கே வந்து சைன் ஆகிடும், கனெக்டும் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பூல் இருக்குமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்பிட்ரம் இருக்கும், கராக் இருக்கும். ஸோ ஆர்பிட்ரமை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதும் கீழே வந்து லிக்விட் ஸ்டேக்கிங் இருக்கும், நீங்கள் வந்து இதில் தேவையான ஒரு ஆப்டு எத்தீரியம் ஸ்டேக் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விட் ரீஸ்டேக்கிங் இருக்கா. ஸோ இதில் தான் நம்ம ரீஸ்டேக் டோக்கன் வந்து ஆல்ரெடி ஸ்டேக் ஆகிருக்க எத்தீரியம் வந்து ரீஸ்டேக் பண்ண போகிறவங்க. ஸோ ஜஸ்ட் ரென்சோ ப்ரோட்டோக்கால் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரென்சோ ப்ரோட்டோக்காலில் தான் நம்ம வந்துட்டு இந்த ரீஸ்டேக்டு எத்தீரியம் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் திங்கை வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கனாலும் இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட இன்கேஸ் இல்லைனா ரென்சோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துடும். ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட் திங்கை வால்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க, வால்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் வால்ட் கனெக்ட் ஆகிடும். அண்ட் மேஜர் திங் உங்ககிட்ட சம் பேலன்ஸ் வேணும், இதுவுமே ஆர்பிட்ரம் செயினில் தான் ஓகேங்களா. எத்தீரியம் வந்து எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணி ஆர்பிட்ரம் செயினில் உங்களோட வாலெட்டு காமிச்சிக்கோங்க. ஸோ நான் ஒரு $347 ஒர்த் ஆஃப் எத்தீரியம் வச்சுருக்கேன் ஆர்பிட்ரம் செயினில். ஸோ ஜஸ்ட் மேக்ஸிமம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0.097 எத்தீரியம் வந்து பண்ணுறேன், நியர்லி 0.1 எத்தீரியம் ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் பாப்பப் ஆகும், மெட்டாமாஸ்க்கில் போய் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா எதுவும் டன் ஆகிடும். ஃபீஸ் பார்த்துக்கோங்க 0.01 சம்திங் தான் இருக்கும், ரொம்பவே கம்மி ஃபீ ஓகேங்களா இன் ஆர்பிட்ரம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெபாசிட் ஆகிடும், உங்களுக்கான ரீஸ்டேக்டு எத்தீரியம் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ வந்ததுமே உங்கள் வாலெட்டில் வந்து இப்போ உங்கள் ரீஸ்டேக்டு எத்தீரியம் வந்து ஆல்ரெடி இப்போ ஷோ ஆக ஆரம்பிச்சிருந்த ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் மெசேஜ் வந்ததுமே உங்கள் வாலெட்டில் வந்து அது ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறமே நீங்கள் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ரீஸ்டேக்ட் எத்தீரியம் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களோட இதுக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட ரீஸ்டேக்ட் எத்தீரியம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே காமிக்கும். இதை வந்து நம்மளால் நினச்சா இப்போவே வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். அண்ட் அன்ஸ்டேக் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. பட் டெபாசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்து டெபாசிட் கொடுத்தாலே மெட்டமாஸ்க் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே போய் டெபாசிட் ஆகிடும். பட் ரைட்டவே வந்து டெபாசிட் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணுறதுக்கு 7 days கூலிங், ஐ மீன் 14 days கூலிங் பீரியட் டேஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த 14 days நீங்கள் வெயிட் பண்ணால் தான் உங்கள் பேலன்ஸ் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரிஜெக்ட் பண்ணியே நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை ரைட்டவே வித்ரா பண்ண நினச்சிங்கன்னா உங்களால் டக்குன்னு வித்ரா பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு 14 days வெயிட் பண்ணால் தான் உங்களால் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த அன்ஸ்டேக் இருக்குது அதை சூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். அன்ஸ்டேக்கிங்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூல்டவுன் பீரியட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அன்ஸ்டேக் இன்றைக்கி கிளிக் பண்ணுறீங்கன்னா 14 days உங்கள் கைக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. 14 days கழிச்சு தான் உங்கள் வாலெட்டுக்கு வந்து அன்ஸ்டேக் ஆகிட்டு வரும் பேலன்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை விற்று ஏதாவது பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் ஸோ இதை மைண்டில் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு மேக்ஸிமம் கொடுத்து டெபாசிட் கொடுத்தீங்கன்னா டெபாசிட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுங்க மெட்டாமாஸ்கில். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிட்டு உங்கள் பேலன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் பேலன்ஸ் ஆட் ஆனதும் அவங்க ஆர்பி ஸ்கேனில் கூட போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மெயின் பேஜுக்கு வந்தீங்கன்னா கூட நீங்கள் எத்தீரியம் ரீஸ்டேக்டில் வந்து உங்களோட எத்தீரியமான எவ்வளோ நீங்கள் எத்தீரியம் ரீஸ்டேக்டு பண்ணியிருக்கீங்கன்ற பேலன்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்து எத்தீரியம் வந்து ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எத்தீரியம் ஸ்டேக் பண்ணி ரீஸ்டேக்ட் எத்தீரியம் வாங்கியிருப்பீங்க, அதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல ஸ்டேக் பண்ண போகிறீங்க. இது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த ரீஸ்டேக்கிங் எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அண்ட் ரென்சோவில் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பைனான்ஸ் பேக்டு ப்ராஜெக்ட் ரென்சோ ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அதுவுமே. அண்ட் ரீஸ்டேக்கிங் பார்த்திங்க ஐ மீன் இந்த கரெக்ட் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். ஏன்னா வந்து $48 million வந்து சீரிஸ் ஏல ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே அதிக அமௌண்ட் ஆஃப் மணி. அண்ட் வேல்யூவேஷன் மட்டுமே 1 billion மேலே இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுறது உங்கள் விருப்பம் தான், ஓகேங்களா? 100% நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உங்கள் ஓன் மணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கு, அதனால தான். ஸோ பார்த்து பண்ணுங்கள்.